பல பேர்த்துக்கு நான் யாரு, நான் எந்த குருநாதர் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. நான் பிறக்கும்போது ஒரு ஞான யோகி, நிறைய விஷயங்களை படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அப்படி சின்ன வயசுலேருந்து நிறைய படித்து படித்து ஓவராக படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தலை வலிச்சு வயிற்று வலிச்சு ஒழுங்காக ஜீரணமாகாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் கோபம் டென்ஷன் பயம் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு மென்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி சுற்றிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் யோகாவுக்கு போனேன். முதல் முதல்ல நான் யோகாவுக்கு போனது கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒரு ஐயா, அவர் தான் எனக்கு முதல் முதல் யோகா டீச்சர். அவர்கிட்ட போய் யோகா கற்றுக்கிட்டு ஒழுங்காக பண்ணோம்னு தான் நான் தெளிவானேன். அப்புறம் நான் என்னன்னே நினச்சிக்கிட்டேன், உலகத்தில் யோகா ஒன்று தான் உத்தமம், அதை மட்டும் உலகத்தில் எல்லோரும் செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாத்தையும் அப்படி நினைப்போம், ஐயோ பார்ப்பேன் உலகத்தில் இத்தனை பேர் நோயோடு தெரியுறாங்க பிரச்சனையோடு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் யோகா பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லி நிறைய யோகாலாம் நான் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் ஒரு யோகா வந்து எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன், டீச்சராக இல்லை எனக்கு தான் பயன்படுத்திக்கிட்டேன். அப்போ ஞான யோகி, இப்ப கிரியா யோகி. நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சேன். நான் படித்தது பிஇ சிவில்ங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் சிவில், டிப்ளமா சிவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇ சிவில் முடித்தேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு நோய்ங்க, சின்ன வயசுலேருந்து உடம்பு பற்றி மட்டும்தான் கவலை, வேறு எதை பற்றி எனக்கு தெரியாது. பொதுவாக ஒரு மனுஷன்னா என்ன ஆசைப்படுவாங்க, பெருசானவங்க இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஏதாவது ஆசை இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு ஆசை, நான் ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளோ தொடர்பு ஆசையே கிடையாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து தோலெல்லாம் புண்ணாக இருக்குங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது தோலெல்லாம் புண்ணு இருக்கும், வெயிலுக்கு போனால் எனக்கு தோலில் புண்ணு அதிகமாகிடும். ரோஸ் கலரில் ஒரு அலோபதி மருந்து இருக்குது, கலா ட்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து தான் நான் ரொம்ப வருஷம் பயன்படுத்திருக்கிறேன். அதை தடவாமல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், வீட்டில் இருந்து டப்பா டப்பாவாக இருக்குது. இப்படி சின்ன வயசுலேருந்து தோல்வி ஆதிங்க, மலச்சிக்கல், எதையுமே சாப்பிட முடியாது. நான் ஏன் எப்போ பார்த்தாலும் வடை போண்டா பச்சு எல்லாம் பொங்கல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கத்திக்கிட்டு இருக்கிறேன்னா சின்ன வயசுல எதுவும் சாப்பிட விடாமல் போயிட்டாங்கன்னா எதை பார்த்தாலும் பயம், பொருளுக்கு சாப்பிட்டா கேஸ் வந்துடும், இது பயப்பட்டு எதுவுமே சாப்பிடல. வயிற்று வலி வந்தால் தாங்க முடியாது, தற்கொலை வலிக்கெல்லாம் தோணுங்க, அப்படி வலிக்கும். தலைவலி வந்ததுன்னா நான் நிறைய பேர் தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா தலை அப்படி வலிக்கும், வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப சொல்லுங்க, அம்மா தலை வலிக்குன்னு படுத்திருப்பேன், எங்கள் அம்மா சொன்ன பார்த்தீங்களா பேசிகிட்டே இருப்பாங்கன்னு, தலை வலிக்கும் போது பேசணும் அவ்வளோ கோவருங்க, வீட்டோட ஓடிலாம் தோணும், எங்கேயாவது மொட்டை மாடியில் கீழே விழுந்தலாம் தோணும், அப்படி வலிக்கும். எங்கள் அம்மா பார்த்து தலைவலின்னு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்ததில்லை, எனக்கு வந்தால் தலைவலி, தலைவலி வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு வந்த தலைவலி அன்பேரபிள், தாங்கவே முடியல. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு தைலம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் தெரியும், பேசாமல் வர்றா வர்றா அப்படிப்பாங்க. ஏன்னா தாங்க பத்தில் சம்திங் இதை எனக்கு தான் தேவைப்படுது, ஆனால் என்னன்னு தெரியல. இப்படி சின்ன வயசுலேருந்து நான் இந்த முத்தாரம் கல்கண்டு இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கு, அதை எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எனக்கு பொது அறிவுனா ரொம்ப பிடிக்கும், அந்த புக்கெல்லாம் நிறைய வாங்கி படிப்பேன், வீடு ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பேன். அதில் மருத்துவ சம்மந்தமாக கட்டிங்கெல்லாம் வந்ததுன்னா எடுத்து கட் பண்ணி ஒட்டை வச்சு அதை ஃபாலோ பண்ணுவேன். தலைவலின்னா இதை பண்ணுங்க எழுதிருப்பாங்களா, அப்படியே பண்ணுவேங்க, சின்சியராக பண்ணுவேங்க, ஆனால் தலைவலி கூட ஆகாது, 6 மாதம் பண்ணுவேன். எழுதுனா எப்படி எதுவும் எனக்கு தெரியாது, என்னால் சொல்ல முடியும், அது பண்ண தலைவலி குணம் ஆகாது, ஏன்னா எனக்கு குணம் ஆகல. இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்து மருத்துவ சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் படித்து நான் புக்கு சின்ன வயசுலேயே கரெக்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணால் தலைவலி குணமாகும்னு எழுதியிருப்பாங்க. நான் செஞ்சு பார்த்து குணமாகலையா, ஒரு பென்சில் அடித்து இந்த மாதிரி பண்ணனா தலைவலி குணமாகாதுன்னு மாற்றி வைப்பேன். இல்லை ஒரு வேளை சில பேரத்துக்கு மட்டும் குணமாகும், இப்படி தான் எழுதணும். இவங்களும் லூஸ் மாதிரி எழுதுறாங்க, இவங்களும் என்ன பெரிய ஞானி, எனக்கு யாரும் மறிக்க மாட்டேன்னா ஏன் தப்பு தப்பாக எழுதுறாங்க, கவர்மெண்ட் ஏதாவது பர்மிஷன் கொடுத்துருக்கு யோசிப்பேன். சின்ன வயசு அதெல்லாம் தெரியாது, இவங்களாம் யாரு ஏன் தப்பாக எழுதுறாங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, நான் பண்ணி பார்த்தேன் ஏன் ஃபாலோ பண்ணி குணமாகல நம்பி பண்ண அப்படின்லாம் யோசிப்பேன். இப்படி மருத்துவ சம்மந்தமாக நிறைய படித்து படித்து எந்த பாட்டு கேட்டாலும் எங்கே மீட்டிங் நடந்தாலும் மருத்துவ சம்மந்தமாக யார் என்ன பேசினாலும் உட்காந்து ஆளுன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசணுங்கிற ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு ஏன் நோய் குணமாகணும், உயிர் போகுது. இப்படி சின்ன வயசுலேருந்து எனக்கு வராத நோயே இல்லைங்க. ஒரு தடவை கோமாவில் இருந்திருக்கேன், ரோட்டில் ஒருத்தர் திடீர்னு பின்னால் தலையை அடிச்சிட்டான், அப்போ கோமாவில் போய் 2-3 நாள் படுத்திருந்தேன்.
மனரீதியா பாதிக்கப்பட்டு நானே தனியா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்ட ஃப்ரெண்டு வாங்க கூட்டிட்டு போனேன். எங்க நான் சும்மா வாங்க கூட்டிட்டு போனேன், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உள்ள போனா பயந்துட்டான். என்ன யாரை பார்க்கணும் பெசாமான்னு உள்ள போயிட்டு டாக்டர் உட்காந்தேன். சொல்லுங்க அப்படின்னாங்க, சார் நான் மென்டல் சார் அப்படின்னாங்க. ஃப்ரெண்டு என்ன சொல்றேன், சார் எனக்கு மென்டலாக பாதிச்சிட்டேன் சார், எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டை பார்த்து என்னப்பா உண்மையாக கேட்டா, தெரியல சார் சும்மா கூட வந்த சார், எனக்கு திப்ரா சார் தெரியாது சார், இவனுக்குலாம் தெரியாது சார், சும்மா கூட கூட்டு வந்த சார், நான் மென்டல் சார் அப்படின்னு போய் உட்காந்து மருந்து மாத்திரம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். கண்ணு கண்ணாடி மாட்டிருக்கேன், ஸ்கூல்ல படிக்கும் போது கண்ணாடி மாட்டா தான் கண்ணு தெரியும், இப்போ நல்லா படிச்சுன்னு தெரியுது. இப்படி ஒவ்வொரு நோயாக ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நோய், எல்லா நோய் ஒரே நாளில் வரல, ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நோய், உடம்பால மனசால புத்தியால இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல முடிச்சு அதுக்கப்புறம் பல கம்பெனி வேலை செஞ்சீங்க, ரோடு கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர், எல்என்டி அப்படிங்கிற பெரிய கம்பெனியில நான் ஒரு மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணிருந்தேன் ஒரு 3 மாசம். இந்த மாதிரி பல கம்பெனிகள் வேலை செஞ்சுங்க. இப்படி ஒவ்வொரு கம்பெனியில வேலை செஞ்சு வேலை எப்படி இருக்கும், காலைல 7 மணிலிருந்து நைட் 12 மணி வரைக்கும் இருக்கும், பிஸியா இருக்கிற சிவில் இன்ஜினியர் போட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க. இப்படி வேலை கடற்கடல் நிறைய வேலையை ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சு உடம்பு ஒத்துழைக்காம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் எனக்கு காசு இருக்காதுங்க. அப்ப என்ன ஆகும், கத்துக்கிறது கம்மியா இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பணம் கிடைச்சா நம்ம உடம்பு சீக்கிரமா குணப்படுத்திடலாம்னு. பணம் இல்லாதப்போ குட்டி குட்டி பாட்டி வைத்தியமா பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணும் வாங்கல. இந்த பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சோம்னா மாசம் 5000 ரூபாய், 10000 ரூபாய், 50000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சம் சம்பளம் அதிகமாகிட்டே போதுங்க. சம்பளம் அதிகமாக அதிகமாக சத்தியமா சொல்றேன், வாங்கின படத்தை நான் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லைங்க. ஏதாவது கொஞ்சம் கொடுப்பேன், முக்காவாசி பணத்தை நான் எனக்கு மட்டும் தான் செலவு பண்ணி, எனக்குன்னா அதுக்காக சினிமா போறதுக்கு மத்ததுக்கெல்லாம் இல்லை. என் நோயை குணப்படுத்துறதுக்காக எல்லா ஆசிரமத்துக்கு போவேன், மூச்சு பயிற்சி, தியானம், மக்கு பஞ்சர், நீரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணிகளி, டச்சிகளி, யாரெல்லாம் வைத்தியம் எங்கெல்லாம் கிளாஸ் நடத்துறாங்களோ எல்லா கிளாஸுக்கு போவேன். ஒரே கிளாஸ் வேற ஆள் அட்டன் பண்ணுவேன், ஏன்னா இவர் ஒருவேளை வேற கிளாஸ் சொல்லிடுவாரோ சொல்லிட்டு. நிறைய புஸ்தகங்கள், நிறைய டாக்டர் டிஸ்கஷன் சொல்லிட்டு என்னோட முழு நேரமே என் உடம்பை காப்பாத்திக்கிறாங்க. என்னோட வாக்கு லட்சியம் இருக்கு, கடவுள் கடவுளே என்னை மட்டும் ஆரோக்கியமா வச்சிரு, உனக்கு என்ன செய்ய கூட வேண்டும் டெய்லி. இப்படி உடம்பால பாதிக்கப்பட்டு எனக்கு பல நோய் வந்து நிறைய மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு காலேஜ் முடிச்சு காலேஜில் வேலைக்கு போன உடனே சம்பளம் அதிகமாக வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துட்டேன், சின்ன வயசுல வெறி பணம் அதிகமாக இல்லாதனாலதான் குணப்படுத்த முடியலன்னு. பணம் வர வர வந்துட்டேன், நிறைய மருந்து மாத்திரை வாங்க ஆரம்பிச்சிட்டேன், நிறைய டாக்டர் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா ஊசியில் டெய்லி ஒரு ஊசியெல்லாம் போட்டுட்டேங்க. மகாராஷ்டிராவில் வேலை செய்யும் போது எல்என்டியில் டெய்லி ஒரு ஊசி போட்டதான் வேலை செய்ய முடியும், யாருக்கும் தெரியாது. வேற வேற டாக்டர் போய் ஊசி போடுவேன், காய்ச்சல் காய்ச்சல் வந்து என்ன பண்ணுறது தெரியாது எனக்கு. இப்படி ரொம்ப பாதிச்சு அந்த மகாராஷ்டிராவில் இருக்கும்போது எல்என்டியில் இருக்கும்போது தான் மொத்தமா மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு டெய்லி ஊசி போட்டுட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு செய்ய காலம் இல்லை, தனியா போய் மாட்டிட்டேன், கூட யாரும் இல்லை, சமையல் பேச காலம் இல்லை. நானே சமையல் பண்ணி சாப்பிட்டு ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து திரும்பி படுத்து தூங்கி எந்திரிச்சு குளிர்ல எனக்கு மொத்தம் முடிச்சிட்டேன். அப்ப என்னாச்சு யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் இருந்தோம்னா நம்ம உடம்பு மொத்தமா முடிச்சு செத்து போயிருந்துட்டு சொல்லாம கொல்லாம கம்பெனி விட்டு ஓடி வந்தாங்க. வெட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வரும்போது மகாராஷ்டிரா டு பெங்களூர், பெங்களூர் டு கோயம்புத்தூர் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாச்சு. பெங்களூர்ல ஒரு 4 hours டிஃப்ரென்ஸ் ட்ரெயினுக்கு. பெங்களூர் ட்ரெயின்ல வந்து இறங்கி எனக்கு மகாராஷ்டிராவில் ஏறணும் மட்டும் தான் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் ஆகிட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பெங்களூர் வந்து இறங்கிருக்கிறேன் ட்ரெயினில், இன்னும் 3 hours 4 hours இருக்கு இல்லை கேப்ல, அடுத்த ட்ரெயின் பிடிச்சி போகணும், எனக்கு தெரியல தெரியலன்னா அந்தளவுக்கு எனக்கு கான்சியஸ் இல்லை. திடீர்னு முடிச்சு பார்த்தா பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு எனக்கு, முழுசு இப்போ ஞாபகம் இல்லை. பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து யோசிக்கிறேன், ட்ரெயின்ல தான் போகணும், நம்பே பஸ் ஸ்டாண்ட்ல நினைக்கிறோம், மறுபடியும் மறந்துடுது. நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது, பார்த்தா ரோட்ல உட்காந்துருக்கேன். ஆக்சுவலா நான் மெண்டல் ஆயிட்டு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மெண்டல் ஆயிட்டு நினைக்கிறேன், ரோட்ல உட்காந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன், ட்ரெயின் திடீர்னு முடிச்சு பார்த்தா ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் நான் மறந்துடுது, என்னவோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எத்தனை நாள் தெரியாது, 2 நாளா 3 நாளா 1 வாரமா அதெல்லாம் இப்பவும் தெரியாது, என்னதுன்னே தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட பேக் எல்லாம் வந்து ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும் பொழுது அந்த ஒரு பெட்டி கடை மாதிரி டீ கடை, அது கீழே கேப் இருக்கு இல்லைங்களா, அப்போ கான்சியஸ் என்ன பண்ணிட்டு அதை காலில் வச்சு உள்ள தள்ளிட்டேன், நம்ம வாய் மயக்க போகிறோம் தெரிஞ்சுட்டு உள்ள தள்ளிட்டு போயிட்டேன். அப்புறம் தேடி எடுத்தேன் அந்த பேக்கை தேடி எடுத்துட்டு, அப்போ கடலில் வெயிட்டு கடலே கடலே எப்படியாவது நான் வந்து கோயம்புத்தூர் போயிடணும், கோயம்புத்தூர் போயிடணும், இங்கே சுற்றிட்டு இருக்கிறனால எனக்கு என்னாச்சும் தெரியல. கோயம்புத்தூரில் போய் எனக்கு என்னென்னா கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடணும், என்ன கோயம்புத்தூர் கூட இறக்கி விட்டாங்கன்னா ஒருவேளை கோயம்புத்தூர் நம்ம தெரிஞ்சவங்க யாராவது வந்து கூட்டிட்டு போய் வீட்டில் விடுவாங்க, அப்போ கூட வீட்டுக்கு போகிற நம்பிக்கை இல்லை.
ஒருவேளை கோயம்புத்தூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் மயக்கம் போட்டுட்டு வந்தாங்க கூட, பைத்தியமா சுத்திட்டு இருந்தா கூட, நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவது காப்பாத்துவாங்க, இப்படிதான் யோசிச்சு தவிர நான் வீட்டுக்கு போய் நம்பிக்கை இல்லைங்க. அப்புறம் பஸ்ல ஏறி உட்காந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறி உட்காந்து போர்வையில அப்படின்லாம் ஞாபகம் இருக்கு, இருக்கிற போர்வையில குளிருது, போர்வையில போத்தி இப்படி உட்காந்துருக்கேன் பஸ்ல, கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூர் போனோம்னு. அப்புறம் வண்டி கிளம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல கான்சியஸ் வந்துருச்சு எனக்கு, அலை பாய்த படம் போட்டிருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன், நல்லா தெரிஞ்சிருச்சு கான்சியஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிஸ் ஆகல, அதான் இருக்கிறது டீப்பாக போனேங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து ஒன் இயர் ரெஸ்ட் எடுத்தேன். யோசிச்சேன் என்னது இப்போ சின்ன வயசுல இருந்து எவ்வளோ நம்ம படிச்சிருக்கோம், பிஇ படிச்சிருக்கோம், இந்த புத்திசாலின்னு சொல்றாங்க, நிறைய புக்கு படிச்சிருக்கோம், நிறைய கோர்ஸ் போயிருக்கிறோம், யோகா தெரியும், மூச்சு பயிற்சி தெரியும், தியானம் தெரியும், எல்லாம் தெரியும், அப்புறம் ஏன் எனக்கு நோய் வருது, எல்லாமே தெரியும், அப்புறம் நம்ம பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறோம். அப்பதான் முடிவுன்னா இனிமேல் எந்த டாக்டர்கிட்ட போக மாட்டேன், யாரையும் எனக்கு எனக்கு நான் தான் எல்லாமே, ஏன்னா நான் மட்டும் தான் கால் பாதுகாத்துக்க முடியும், மொத்தம் ரெண்டு பண்ணி ஒப்படைச்சிடலாம், நம்மளை முடிச்சுக்கலாம்னு ஒன் இயர் பேசாமல் படுத்திருப்பேன், எங்கள் அம்மா நம்ப ரூபாய்க்கு சினிமாவுக்கு போவேன், ஊர் சுற்றுவேன், ஃப்ரெண்டுக்கு வந்தாங்க கூட போவேன், இப்படிதான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், யோசிச்சுட்டு இருந்த மைண்டு மட்டும் டியூன் பண்ணேன், என்ன ஏது என்ன எப்படி ஏது டியூன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் மாற்றினேன், என்னன்னா இனி யாரையும் நம்பக்கூடாது, நாம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பு காப்பாற்றிக்கணும்னு முதல்ல அந்த கான்செப்ட்க்கு வந்தேன். அதுக்கப்புறம் பல குருநாதர்கள் பல புஸ்தகங்கள் மறுபடி படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு கடைசியா கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல ரங்கராஜன் ஒருத்தருங்க, அவர் தான் எனக்கு நேரடியான குருநாதர், முதல் முதல்ல லைஃப் ட்விஸ்ட் பண்ணி விட்டது அவர் தான், அவர் போய் பார்த்தேன். அப்ப வந்து நான் ஐசிசி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் கம்பெனி ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு இசிஎல்ஜி வேலை பிடிக்கல, ஏதாவது வேலை செய்யணும் சும்மா சம்பாதிக்கணும் சும்மா ஊர் சுத்தக்காக சும்மா ஃப்ரீயா இருக்கிறக்காக ஐசிசி பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வேலை செய்ய ஒர்க் பண்றாரு, ஒன்ன மாதிரியே ஒருத்தர் லூசு பையன் இருக்கிறாரு, அவர் பேர் ரங்கராஜ், வாங்க கூட்டிட்டு போனாரு, நான் தான் உழவிட்டு இருப்பேன் ஒன்ன மாதிரி அவர் உழவு கூட்டி போனாங்க, அவரை கூட்டி போய் உட்கார வச்சா ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசுவாருங்க, நான் யாரு என் பேர் அதெல்லாம் கேட்கல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சாங்க. இதே ஒரு விஷயத்த டூ ஹவர்ஸ் பேசணும் எப்படி இருக்கும், வேற வேற விதமான ஏங்கல் எப்படி பேசி அப்படி பேசி இப்படி பேசி ஒரே விஷயம் தான், சாப்பிடும் போது தண்ணி குடிக்காத ஒரு வாரத்தை சொன்னா போதும்ல, டூ ஹவர்ஸ் ஒரே விஷயத்த மொக்க போட்டாரு, எனக்கா ஐயோ இவர்கிட்ட வந்து மாட்டிட்டுமே, ஒரு தடவை சொன்னா போதுமில்லட்டு திருச்சி ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு, வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிக்காம இருந்து பார்த்தங்க, சொன்ன பத்தீங்களா சாப்பிடுவோம் ஆறு நாள் மூணு நாள் பின்னால, அது ஒண்ணுதான் உலகம் பண்ண, அவரு டாக்டர் லட்சுமதி ராய் மேகரான் சொன்ன பாத்தீங்களா, அவரு போய் கத்துட்டு வந்தாரு, அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, இந்த ஒரே டெக்னிக் ஃபாலோ பண்ணோடனே என் வாழ்க்கையில என் உடம்புல ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்பட்டுச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாசம் ஃபாலோ பண்ணி பார்த்தா இத்தனை வருஷமா இல்லாத அந்த ஆரோக்கியம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருக்கும்போது கிடைச்சது, அப்பதான் அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு, இவர்கிட்ட என்னமோ விஷயம் இருக்கு, எத்தனையோ டாக்டர் பார்த்தோம், இவங்கெல்லாம் சொல்லி என்னமோ மருந்து மாத்திரை கொடுத்தாங்க குணமாகல, இவர் என்ன என்னமோ சொன்னாரு செஞ்சோ குணமாயிடுச்சு அப்படின்ட்டு என்ன அறியாமல் அவர் நோக்கி நான் போக ஆரம்பிச்சேன். அப்ப அடிக்கடி அவர் போய் பார்க்க ஆரம்பிச்சேன், அவர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஆசை வந்துருச்சு, அவர் கூட நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லி அவர் கூடவே இருப்பேன் எப்பவுமே, இதுக்காகவே என்னோட வீட்டை அங்கே மாற்றிட்டு போயிட்டேன், வீட்டு பக்கத்தில் மாற்றிட்டு போயிட்டு ஒரு யோகா சென்டர் ஆரம்பித்தேன், அவர் பக்கத்திலே கூட இருக்கணுங்கிறக்காக யோகா சென்டர் ஆரம்பிச்சு அவர் வந்து கிளாஸ் நடத்த சொல்லி நானும் கிளாஸ் எடுத்து, ஒன்றும் இல்லைங்க அவர் கூட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிறக்காக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவர் கூடவே இருந்தேன். அவர் அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார், அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர்னா ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க, அவர் யாரையும் மதிக்க மாட்டார்னா வேணும்னா வாங்க பேசாமல் உட்காந்துக்குவார், அவர் விளம்பரம் பண்ணுறது நோட்டீஸ் இருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார், வேறு என்ன யாராவது வந்து கேட்டாங்கன்னா இஷ்டம் பிறந்தா எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கேன் பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ரகசியங்கள் சொல்லிக் கொடுப்பாரு, அவர் கூட இருந்து அவர் ஒவ்வொரு பேசிக்கிட்டு என்ன பேசுறாரு எது பேசுறாருன்னு எல்லாம் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி இப்போ நம்ம அஞ்சு நாள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கணும்னா ஒரு அஞ்சு பத்து வருஷம் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு, யாராவது கேள்வி கேட்பாங்க, அதை நம்ம வந்து கேட்டிருப்பேன் என்ன பேசுறாரு என்ன கேட்பது, ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நானும் அந்த அது கேப்பில் பல குருநாதர் பல புஸ்தங்களை எல்லாம் படித்து அவர் நிறைய பேருக்கு அனுப்பிச்சுட்டாருங்க. அவர் என்ன பண்ணுவார், திடீர்னு கூப்பிடுவார், பாஸ்கர் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ, இவர் பேர் இது, இவரை நீ போய் பார்க்குற, இவர் நல்ல விஷயம் தெரியும் போய் கற்றுக்கோமாரு, நான் ஏன் எதுவும் கேட்க மாட்டேன், அவர் நம்பர் கூப்பிட்டு நேராக போய் கற்றுக்குவேன், இப்படி அவர் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவார், அங்கே போ அனுப்பிச்சுடுவார், திடீர்னு ஃபோன் வருவார், ஞாயிற்றுக்கிழமை நீ வரணும் அப்படிம்பாரு, எங்கே வரணும் அப்படி பால்காடு வாப்பாரு, போனாங்க வேற யாரும் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பல பேர்த்துட்டு அனுப்பிச்சுட்டாரு, அவர் தான் எனக்கு நிறைய குருக்களை அனுபவப்படுத்தி வச்சாரு. இப்படி பல பேர்த்துட்டு போனாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க, யோகா தான் ஒருத்தர், மூச்சு பயிற்சி, தியானம், வாஸ்து, இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபீல்டு இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர்.
இப்படி பல பேர்த்துக்கிட்ட போய் பல விஷயங்களை கத்துக்கிட்டு இவர்கிட்டையும் கத்துக்கிட்டு இவருடைய சொந்த அனுபவம் புஸ்தகம் படிச்சுட்டு கடைசி என்னாச்சுன்னா வேதாத்ரி மகரிஷி ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஆரியார்ல, அவருடைய புஸ்தகம் படிச்சேன். அதுல உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்லால் ஆகப்பட்டது. இந்த சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைன் இதெல்லாம் பேசுற பாத்தீங்களா, டிஎன்ஏ ஆர்என்ஏ ஜீன்ஸ் எல்லாம், அது நான் எந்த சயின்ஸ் புக்லயும் படிக்கலீங்க, வேதாத்ரி மகரிஷியோட புக்கில் தான் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒரு செல்லை பத்தி நான் படிச்சுட்டு அங்கதாங்க அவ்வளவு ஒரு 15 பேஜ்ல உடம்பு பத்தி கிளியரா இருந்துச்சுங்க. இறை துகள் மின் துகள் என்ன நடக்குது, காந்தம் என்ன, எனக்கு தெரிஞ்சு அவர் மாதிரி இதுவரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லைங்க. அந்த புக்கை படிச்சோடனே இதுவரைக்கும் படிச்ச படிப்பு அனுபவம் ரங்கராஜி சொல்லிக் கொடுத்தது, பல குருநா சொல்லிக் கொடுத்ததும், என்னுடைய நோய் அனுபவம், அந்த மகரிஷி ஐயாவுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓகே, நம்ம உடம்புல எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரு செல்லை குணப்படுத்தமா எல்லா செல்லையும் குணப்படுத்தலாங்கிற சப்ஜெக்ட் அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த எண்கள் யோசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பொறுக்கி 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 எடுத்து அதை நான் ஃபாலோ பண்ணி என் நான் ஒரு எலி மாறிங்க ஃபேன் போட்டு ஒரு நாள் ஒரு 6 மாதம் படுத்து தூங்கி பார்ப்பேன். என்ன நடக்குது, ஃபேன் போடாமல் தூங்கி பார்ப்பேன், ஃபோம் பெட்டில் படுத்து பார்ப்பேன், ஃபோம் பெட் இல்லாமல் படுத்து பார்ப்பேன், இப்படி எல்லா டைப்பும் நான் செஞ்சு பார்ப்பேன். முதல்ல ஒரு பொருளை சாப்பிட்டு பார்ப்பேன், சுவையை சாப்பிட்டு பார்ப்பேன், ஒரு புளிப்பு அதிகமாக சாப்பிட்டு பார்ப்பேன், என்ன நடக்குது, காரம் அதிகமாக சாப்பிட்டு பார்ப்பேன், கம்மியாக சாப்பிட்டு, இப்படி என்ன ஒரு எலியாக நினச்சிக்கிட்டு நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் இவ்வளோ தெளிவாக எவ்வளோ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொன்றா நான் அப்சர்வ் பண்ணி யாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கலாம் கிடையாதுங்க. நான் ஆரோக்கியமா அமைதியா நிம்மதியா வாழ்றதுக்காக நான் கத்துக்கிட்டேன். இப்படி கத்துக்கிட்டு கத்துக்கிட்டாச்சுன்னா நல்ல நல்ல கம்பெனியில வேலை செஞ்சு இருந்தேன், நிறைய பணம் இருந்துச்சு, பேங்க்ல நல்ல பணம் இருந்துச்சு, 50 லட்சம் ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால 50 லாக்ஸ் சும்மா கிடக்குதுங்க. என்ன யோகா எல்லாம் பண்றேன், ஞானம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறேன், ஃப்ரீயா இருக்க, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு, சம்பாதிச்சாச்சு. என்ன ஐடியா பண்ண, சரி வேலை வெட்டி ரிசீவ் பண்ணிடலாம். ஆச்சரியப்பட்டாங்க, இந்த சம்பளத்துல இருந்து வேலை விட்டு போறையாருந்தாங்க. எனக்கு நிம்மதிகள் எக்ஸைட் பண்ணிட்டு, சரி 50 வருஷத்துக்கெல்லாம் என்ன பண்ண, இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு புதுசாக கத்துக்கிறதுல ஆசை, நிறைய பணம் செலவு பண்ணி எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் கோர்ஸ் பண்றாங்க எல்லா கோர்ஸுக்கு போக ஆரம்பிச்சேன். போய் போயிருந்தாச்சுன்னா உடனே காசு வந்துருச்சு, என் பணம் எங்கேயாவது சும்மா வந்துச்சுன்னா நான் அந்த கோர்ஸ் போயிட்டே இருப்பாங்கன்னு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு, எல்லா பணமும் திவாலாயிருச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு. அப்போதான் எனக்கு ஒரு பணம் இல்லாமல் மைனஸில் கடனில் நிறையா போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கர்ம யோகங்கிறது புரிஞ்சுது. எது கணக்கு பார்க்கக்கூடாது, சூட்சத்தில் ஒர்க் பண்ணணுங்கிற இந்த விளக்கமெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதை ஃபாலோ பண்ணி பொருள் புரிஞ்சிச்சு. அப்புறம் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், நாமே இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கணும், உலகத்தில் எத்தனையோ பேர் ஒன்றுமே புரியாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, நம்மளை பார்த்தா எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, எனக்கு யாராவது கற்றுக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கலை பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இந்த வேலையை விட்டுட்டு நம்ம முழு நேரமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஏன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க, யார்கிட்ட சொல்ல யாரும் நம்பவே இல்லை, யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா என்னை வந்து சின்ன பையனாகவே பார்த்துட்டு ட்ரௌசர் போட்டு மூக்கு கொடுத்து பார்த்து பார்த்து திடீர்னு ஒரு விஷயம் சொன்னோம் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, திடீர்னு வேலை வெட்டிக்கலாம் சும்மா இருப்பேன், திடீர்னு வேலைக்கு போவேன், எவ்வளோ பண்ண இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் சொல்லிட்டு யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் தான் ஓப்பனாக பப்ளிக்கில் வர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் எல்லாம் சப்ளை பண்ணி வேலை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா ஒவ்வொரு ஊருக்கு போவேன், திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரி ஊருக்குள்ளாம் போய் ஒவ்வொரு நாளும் ஒரு மண்டபம் வாடகை எடுப்பேன், இருக்கிற படத்துல மண்டபம் வாடகை எடுத்து மைக் செட்ல அரேஞ்ச் பண்ணி ரோடோட நான் தனியாக ரோடோட ஒவ்வொரு வீடா போய் நோட்டீஸ் கொடுப்பேன், இந்த நோட்டீஸ் அச்சு பண்ணி கொடுப்பேன், எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சாங்க. சில நாள் பாத்தீங்கன்னா சில மண்டபங்கள்ல 500 பேர் உட்கார மண்டபத்துல யாருமே வராம திரும்பி வந்திருப்பேன். பல நாள் ஊரில் தண்டு அடிப்பாங்க, அந்த பிரசன்ட் பேசிட்டு தண்டு அடிப்பாங்க, அந்த அடிச்சு சொல்லுவாங்க, ஆட்டோல எல்லாம் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் பணம் கொடுப்பேன், எல்லாம் கேட்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா மருந்து மாத்திரை இல்லை, ஒருத்தர் வந்து பேசுவானாமா, பேச நம்ம நோய் குணமாகுமாமான்னு ஆரம்பத்தில் என்ன யாருக்கும் புரியாது, அந்த காலத்தில் யாருமே வரல. அப்படி முதல்ல யாரும் வராம நிறைய ப்ரோக்ராம் வந்து யாரும் வராமல் திரும்பி போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஹெல்ப்புக்கு வருவாங்க, அவங்க திரும்பி போயிடுவாங்க, ஏன்னா ஆள் யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் கொஞ்சமாக முதல் ஒரு 2.5 வருஷங்க, இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு நான் ஆரம்பிச்சு, முதல் 2.5 வருஷம் யாருமே வரல, கூட ஓடி போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அது எப்படி கண்டிப்பாக வருவாங்க, உண்மை இருக்குன்ட்டு ஒவ்வொரு ஊராக போய் மறுபடியும் ஆரம்பிச்சு பேசி கோயில் திருவிழா அங்கே இங்கே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து அதை கேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஃபாலோ பண்ணி அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியே ஒவ்வொருத்தராக பரவி அப்புறம் வெப்சைட் ஆரம்பிச்சு யூடியூப்ல போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குது, நல்ல
ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு நல்லா டெவலப் ஆகி இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கு போயாச்சுங்க. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு, நடக்காத இடமே கிடையாது. துபாய், சார்ஜா, அபுதாபி அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்தது ஏப்ரல் மேல வந்து ஜெர்மன், கத்தார், யூஎஸ் நாட்டில எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். டேட்ஸ் நீங்க இப்போ வந்து குளிர்காலமா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஏப்ரல் மேல வர சொல்லியிருக்காங்க. இப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. சொல்றோம், வாய் திறந்து பேசுறோம், புரியுது, அவங்க ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது அப்படி போயிட்டு இருந்தாங்க. அடுத்த ஸ்டேஜ் இது போயிட்டு இருந்தோம்னாதான் ஆரம்பத்துல நான் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ரொம்ப பக்காவா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் டெவலப் ஆக டெவலப் ஆகதான் சில வியாபாரிகள்னால எனக்கு சில சிக்கல்கள் வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த டாக்டராலையும் எனக்கு சிக்கல் வரல, எந்த ஒரு மருந்து மாத்திரை கம்மியான சிக்கல் வரல. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற சில வியாபாரிகள்னால கடந்த ஒரு 2-3 வருஷமா ஏகப்பட்ட சிக்கல். ஒரு மாஃபியா கேங், அவங்க என்ன பண்ணாங்க, மாஃபியா கேங் எல்லாம் பார்க்கறது அப்படி மாதிரி இருக்க மாட்டாங்க. டீசெண்டா கோட்டுக்கு எல்லாம் போட்டு டை கட்டிட்டு கார் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு வந்தாவா இருந்தாங்க. வந்துட்டு சார் நீங்க சூப்பர் நடத்துறீங்க சார், உங்களை வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் கொண்டு போறோம், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, 3 நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லா போறோம் அரேஞ்ச் பண்றேன், சூப்பரா இருக்கு சார் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, எனக்கு யாரை பார்த்தாலும் நம்புவேன். ஏன்னா நல்ல காரியம் பண்றோம், எல்லாம் கலாதாரம் பிடிச்சிருக்கேன் வச்சுட்டு பண்ணிருந்தேன். எனக்கு இந்த வியாபாரிகள்னு தெரியாது, இப்பதான் தெரியும் வியாபாரிகள்னா என்ன, பொலிட்டீஷியன் என்ன, சாமியார்னா என்ன, இப்படி பல விஷயங்கள் எனக்கு கடந்த 3 வருஷமா நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாஃபியா கேங் வந்துட்டு அப்படியே டீசெண்டாக வந்துட்டு எல்லாம் பார்த்துக்கலாம், பிடிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் தான் சார் அப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி மலேசியாவுக்கு நான் முதல் வர்றதுக்கு முன்னால் எல்லாம் ஓகே ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அக்ரிமெண்ட் கைத்து போடுறாங்க. ஒரே ஒரு கை வைத்து எதுக்குன்னா, இனிமேல் மலேசியா, சிங்கப்பூர், கனடா போன்ற நாடுகளில் நாங்கள் மட்டும்தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம், நீ சொன்னால் வரணும், பேசுகிற இடத்துல பேசணும், நாங்களே ஃபீஸ் வச்சுக்குவோம், நாங்கள் டொனேஷன்ஸ் வாங்கிக்குவோம், ஸோ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் வேணும்னு சில பேர் மறுக்கினாங்க. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்தெல்லாம் பேசி அந்த அக்ரிமெண்ட்லாம் வேண்டான்னு சொல்லி பாஸ்போர்ட்லாம் திருப்பி வாங்கிச்சு. இது ஒரு பக்கம் நடந்துச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள். அதுக்கப்புறம் சில அரசியல் கட்சிகள் தலைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு நீ சொன்ன, நீ பேசலைன்னா எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு சொன்னால் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, நீ நல்லா சப்ஜெக்டாக பேசிகிட்டு இருக்கிற, எல்லா கட்சியும் எல்லா மதமும் சேர்ந்தவங்களாம் ஓட்டு போடுவாங்க, அதனால் நீ கட்சிக்கு வந்துடு, இனிமேல் வந்து நீ எங்கள் கட்சியில் தான் இருக்கணும், நாங்கள் கூப்பிட்றதுல நீ பேசணும், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் பிடிச்சிக்கிறோம், கோடி கணக்காக பணம் கொடுக்குறோம், நீ வந்து வந்துடு அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னால் எனக்கு உங்கள் கட்சியில் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வர்றேன் பேசுகிறேன், பட் இன்னொரு கட்சி ஏற்பாடு பண்ணால் நான் பேசுவேன். இப்போ ஒரு கட்சி என்ன பண்ணுவாங்க, என்னை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நான் பேசணும்னா எதிர்கட்சின்னு ஒருத்தருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா பேசிதான் ஆகணும். வாலண்டரியா வேறு வழி இல்லாம இந்த அனாட்டாமி தெரப்பிங்கிறது தப்புங்கிறத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சிக்கல் வந்து நான் வேண்டான்ட்டேன், நான் யார் கூப்பிட்டாலும் போவேன், எங்க வேணாலும் போவேன், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் வர முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, வந்தா எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், நீ வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்படி ஒரு பக்கம் ஒரு சில பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சில வியாபாரிகள், சில வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, நம்ம கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது, கூப்பிட்றது எங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்கன்னு போய் உட்காந்தோம்னா இந்த மாதிரி வீடியோ கேமரா வச்சு ஷூட்டிங் எடுக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவோம்னா பேசி முடிச்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்பெனி வச்சுருப்பாங்க, ஒரு சப்ளிமெண்ட், ஃபுல் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்டு, அவங்க ஏதாவது கம்பெனி வச்சுருப்பாங்க, அது மூலிமா ஏற்பாடு பண்ணுவாங்க. எனக்கு அப்போ தெரியாது பின்னால் அந்த பேனர்லாம் இருக்கும், அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் கம்பெனியோட பேர் மாத்திரை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நான் பாட்டுக்கு வந்து பேசிட்டு வந்துடுவேன். அது அப்படியே ஷூட்டிங் எடுத்து யூடியூப்ல போட்டு ஹீலர் பாஸ்பரே இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அவர் பர்மிஷன் இல்லாமல் வந்து பேசுவாரு, நம்ம கம்பெனி ப்ராடக்ட் சூப்பருங்க, அதனால தான் அவர் வந்து பேசியிருக்காருங்க இப்படின்னு அது ஒரு கேங்க ஒரு பக்கம் போயிடுச்சு. எங்கேயாவது திறப்பு வாக்கு போடுவாங்க, போய் கட் பண்ணா போதும், பார்த்தா உள்ள பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனி, மருந்து மாத்திர கம்பெனியா இருக்கு, ஏதாவது இருக்கும், ஏதாவது வச்சிருப்பாங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியது, ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது, கூட இருந்து போட்டோ எடுக்க வேண்டியது, கூப்பிட்டு பேச வேண்டியது, பேசிட்டா உலக மக்களுக்கு இந்த யூடியூப்ல, வெப்சைட்ல டிவிடி போட்டு எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டு அவரே சொல்லியிருக்காரு, அவர் வந்து அவரே இந்த மாத்திரை தான் சாப்பிட்றாரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தலைவலி வந்து இப்படிதான் சாப்பிடுவாரு, அவர் ஐ டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்காரு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லல. இப்படி நான் பேசுறதுல சில விஷயத்தை மட்டும் கட் பண்ணிடுவாங்க, அவங்க சப்ஜெக்ட் திட்டுற மாதிரி சில சப்ஜெக்ட் மட்டும் கட் பண்ணிட்டு பக்காவே பிளான் பண்ணி இப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சென்னையில் ஒரு குரூப்புங்க, சென்னையில் ஒரு ஃபேமிலி, இவங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வரதை பார்த்துட்டு
அப்ப நான் வேற யூத்தா இருக்கிறேன், கல்யாணம் வேறு பண்ண எல்லா மீட்டிங்ல பேசுவேன், கல்யாணம் ஆயிடுச்சா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இன்னும் என்ன எனக்கு வந்து எந்த பொண்ணை பார்த்து பல்பு தெரியல, நான் தேடிட்டு இருக்கிறேன், கூடி சீக்கிரம் பல்பு தெரியும், பல்பு இருக்கு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தமாசம் பேசிட்டு இருப்பேன். பார்த்தாங்க என்ன, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணாங்க. ஒரு டோட்டல் ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமிலி டோட்டல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாங்க என்ன எப்படி வந்து மாற்றுறதுங்க. எந்த இடத்துலையும் எனக்கு மைனஸ் பாயிண்டே கிடையாது, எங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிஸ்னஸ் டீல் பேசவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசியாக பார்த்தாங்க இவனுக்கு கல்யாணம் ஒன்று தான் ஆளு சொல்லிட்டு ஒரு சென்னையில் இருக்கிற ஏபிஎன் செல்வராஜன்னு ஒரு ஆள் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் அவங்க டிவிடி பார்த்த சூப்பராக இருக்குங்க, உங்களை வச்சு நான் இந்தியா சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. நானும் போனேன், ஒரு மூணு தடவை நாலு தடவை ப்ரோக்ராம் பண்ணாங்க. ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது அதே மாதிரி வீடியோ கேமரா வச்சு ஃபுல்லாக எடுத்தாங்க. அவங்க எந்த சப்ளிமெண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, வச்சு எடுத்தாங்க, ஃபுல்லாக எடுத்தாங்க. எடுத்து முடிக்கிறக்கும் அங்க போறதுக்கும் அவங்க பொண்ணு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னா எனக்கு பல்பு எரிஞ்சிச்சு. பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா லவ் பண்ணி லவ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க அப்பா வந்து ஷூட்டிங் எடுத்து ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறாரு. மாஃபியா கேங் ஒரு பக்கம், ஆசீர்வாத் ஒரு பக்கம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் மொத்தமா போயிட்டு இருக்கு. போக 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 இந்த பொண்ணு கல்யாணம் பண்றது முடிவு பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கு டோட்டல் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அவங்க வீட்டுல ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலியில் யாருக்காகவே தெரியாது, அவங்க அப்பா அம்மா தங்கச்சி நாலு பேர்த்த தவிர அந்த ஃபேமிலியில் ஒரு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எனக்கு கண்ணில் காட்டவே இல்லை. கேட்டால் இல்லைங்க நாங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் யாருக்கும் தான் பேசுறதில்லைன்றாங்க, விட்டாச்சு, யாருமே கண்ணில் காட்டலை. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அத்தனை பேர்த்துக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டி எல்லாம் கல்யாணம் எல்லாம் பேசி எல்லாம் முடிவாயிடுச்சு. அதில் சிலதெல்லாம் சொல்ல முடியலைங்க, அது பல சிக்கலாயிடுச்சு. கடைசியாக மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷர் இருக்கிறாங்க சொன்னாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் டைவர்ஸ் ஆகலைங்கிறது கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ என்னாச்சு, லவ் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனால் கல்யாணம் பப்ளிக்காக பண்ண முடியல, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வெளியே சொல்ல முடியல, இன்னும் டைவர்ஸே ஆகலை. என்ன பண்ணுறது இல்லை, நல்லா லாக் ஆகிட்டு புரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இருந்த அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற எல்லா வீடியோஸையும் அறுசுவை பொடி யுட்ரவின் அப்படிங்கிற ஒரு மருந்து, சைனீஸ் மருந்து 50 மருந்து, ஏகப்பட்ட ப்ராடக்ட்டுங்க கடகடகடன்னு எல்லாம் இன்செர்ட் பண்ணி டிவிடி போட்டு காப்பி, நாம கொடுக்குற டிவிடி வந்து காப்பி போட முடியும், அவர் சப்ளை பண்ண டிவிடி காப்பியே போட முடியாது. அதில் இருக்கிற வெப்சைட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அத்தனையும் அவங்களோடது போட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா நாட்டையும் சப்ளை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிப்போ பல நாடுகளில் நான் தான் அந்த மருந்து மாத்திரை சேல்ஸ் பண்ணுறேன்னு நம்பி சாப்பிட்ருக்காங்க. இன்னும் தெரியாது, ஏன் தெரியுங்களா, அது குட்டி உலகம் ஆயிடுச்சு. அந்த டிவிடி பார்க்குறவங்களுக்கு அதே வெப்சைட் அதே நம்பர் அதே ஃபோன் நம்பர் தான் வரும், என்னுடைய ஃபோன் நம்பர் வெப்சைட் அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது இதே பிரச்சனை தான். ஏற்கனவே என்ன ரெண்டு குரூப்பாக இருக்குது, அனாட்டாமி திருப்பி ரெண்டு குரூப்பாக இருக்குது, ஒன்று என்னோட கண்ட்ரோல் இருக்கும் வெப்சைட் பார்த்தவங்க இருப்பாங்க, இன்னொன்று டோட்டலாக அந்த வெப்சைட் பார்த்தவங்களா இருப்பாங்க. அந்த வெப்சைட் பார்க்குறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. அதில் மருந்து மாத்திரை சப்ளை பண்ணி டோட்டலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கோடிக்கணக்கான வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவர் அப்படி பண்ணுறாரு, ஒரு பக்கம் இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது இல்லை, பொண்ணு என்ன பண்ணாங்க, நம்ம வந்து திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு பண்ணிக்கலாம், நாங்கள் கூடி சீக்கிரம் 1 மந்த்தில் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறோம், அதுக்கப்புறம் பொண்டிகா சொல்லிக்கலாம் சொல்லி, சரி வேறு வழி இல்லாமல் போய் கல்யாணத்தை பண்ணி டைவர்ஸ் வாங்கலை. 3-4 மாதம் 5 மாதங்க கூட அந்த பொண்ணு இருந்துச்சுங்க. 5 மாதத்தில் என்னுடைய வெப்சைட்டு இமெயில் ஐடி ஃபேஸ்புக்கு பேங்க் கிரெடிட் கார்டுலேருந்து எல்லாம் நம்பி நான் கொடுத்துட்டேன். டோட்டலாக மொத்தத்தை உருவிட்டு வயிற்றில் 5 மாதத்துக்கு குழந்தை இருக்கு. குழந்தையை கொண்டு ஆஸ்பத்திரியில் அர்பாசம் பண்ணிட்டு உலகத்தில் சுகப்பிரசவம் எப்படி நடக்கணும்னு பேசிட்டு இருக்கிற என்ன கூட்டிட்டு போய் என் குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அபார்ஷன் பண்ணது பெரிய மினிஸ்டரோட கொண்டாடி, இப்படி பல மினிஸ்டர்கள். அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய குரூப்புங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. பாக்குறதுக்கு மாஃபியா கேங் தனி, அரசியல்வாதி தனி, இவங்க அப்பா தனி, பொண்ணு தனி மாதிரி தெரிஞ்சது. கடைசியில் பார்த்தா டோட்டல் ஒரு பொழப்பாவே பண்றாங்க. யாரெல்லாம் டெவலப் ஆகி வராங்களோ அவங்கள பிளாக்மெயில் பண்ணி சுத்தி வளைச்சு எப்படியாவது லாக் போட்டு அவங்ககிட்ட என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு அக்ரிமெண்ட்ங்க, கேட்கறது எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு அக்ரிமெண்ட், கையெழுத்து மட்டும் போட்டுருக்கு. எதுக்குன்னா இந்த கம்பெனி தவிர வேற எங்கேயும் நான் போய் எதையும் பேசக்கூடாது. அவங்களா கூட்டிட்டு போவாங்க, அவங்களா ப்ரோக்ராம் நடத்துவாங்க, கோடிக்கணக்காக ஃபீஸ் வாங்குவாங்க, என்னை பார்க்கணும்னு 5 லட்சம் கொடுக்கணும், கால் ஓடணும்னு 5 லட்சம் கொடுக்கணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி பொதுமக்கள்கிட்ட சுரண்டுவாங்க. டிவிடி புக்ஸ் எல்லாம் நான் நினச்ச மாதிரி நான் எதை சொன்னாலும் புக் போட்டுருவாங்க, என்ன சொன்னால் டிவிடி போட்டுருவாங்க. டெய்லி டிவியில் பேசிட்டு இருப்பேன், என்னை யாரும் பார்க்க முடியாது, இன்டர்நேஷனல் லெவலில் நான் பெரிய ஆளாயிருவேன். ஆனால் நான் ஒரு டம்மி பீஸுங்கிறது அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இப்படித்தான் நித்யானந்தர் தேவன் எல்லாத்தையும் தூக்கி போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தா இந்த குருநாதர்கள் யாருமே சொந்தமாக அவங்க யாரும் அந்த ஆசிரமம் நடத்துறதே கிடையாதுங்க. பெரிய பெரிய மாஃபியா கேங், அரசியல்வாதிகள்,
எல்லாரும் ஒன்று சேர்ந்து டேஸ் பசங்க மாமா பசங்க டேஸ் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்தில் மடக்கி எங்கேயாவது பிளாக்மெயில் பண்ணி லாக் போட்டு நானும் என் மனைவியும் லவ் பண்ணதுலேருந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து குடும்பத்தில் அத்தனை ஷூட்டிங் எடுத்து வச்சுருக்காங்க யூடியூப்பில் போட்டு காட்டுறாங்க. அதாவது கொஞ்ச நஞ்சலாம் இல்லைங்க, எப்படி இப்படி எல்லாம் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி கேட்கறது ஒன்றே ஒன்று தாங்க, நான் அவர்த்துக்கு அடிமையாக போயிடணும். அவங்க என் பேரை சொல்லி என் போட்டோ போட்டு உலகமெல்லாம் டிவிடி புக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணி கோடிக்கணக்காக சம்பாரிச்சு என் பேர் சில டொனேஷன் வாங்கி அந்த பணத்தை வச்சு என்னையே முடிச்சிருவாங்களாமா. இப்படித்தான் நித்யானந்தரை அவரை கூட்டிட்டு போய், அவர் நல்லவர், அவருக்கு நிறைய சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும், அவரை கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ மட்டும் சரியே சொல்லு, எந்த நாட்டில் வேணாலும் கூட்டிட்டு போறோம், ரூமுக்கே எல்லாமே வரும் பேசுறது, எத்தனை கோடி வேணுமோ வரும், எந்த நடிகை வேணுமோ எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், சேஃபாக கூட்டிகிட்டு போகிறோம், எல்லாம் பார்த்துக்கிறோம், எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுங்க, கேட்கறது ஒன்று தான். இப்படி கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எல்லாம் மிரட்டி என்னையே யாரும் ஒன்றும் பண்ண முடியல தெரியுங்களா, எனக்கு பணத்தாசியும் இல்லை புகழாசியும் இல்லை, யார் எப்படி போட்டால் எனக்கு என்ன, எனக்கு யாரை பற்றி கவலை இல்லை, என்னுடைய நோக்கம் சீக்ரெட் அவ்வளோதான், உலக மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்காக வைப்பேன், அது மட்டும்தான் நடக்கும், அதை தவிர எதுவும் நினச்சி கூட பார்த்தே கிடையாதுங்க. பல சிக்கல் வரும், அதுக்காக சிக்கல் வராது நினைச்சுக்காதீங்க, எல்லாம் வரும், ஆனா அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க வேண்டும் ரோட்ல போயிட்டே இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல, நான் பாட்டு பேசாம இருந்தேன், வெப்சைட் இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா anatomic.treat@gmail.com இப்படின்னு நிறைய இமெயிலுங்க, என்னோட எல்லா புக்ஸ்லயும் கடந்த ஆறு வருஷமா நான் புக்ல போட்ட இமெயில் ஐடி என்கிட்ட இருப்போம். பொதுமக்கள் அந்த இமெயிலுக்கு என்னோட வச்சு அமைச்சிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, பொருள் வியாபாரம் பண்ணிருக்காங்க. என்னுடைய பேஸ்புக் ரெண்டு பேஸ்புக் என்கிட்ட இல்ல, இப்போ ஆரம்பிச்ச இமெயில், இப்போ ஆரம்பிச்ச யூடியூப், இந்த ஆரம்பிச்ச எல்லாமே இப்போ நான் புதுசாக ரீசெண்ட் ஆரம்பிச்சது, பழைய யூடியூப் இருக்கிற மெசேஜ்லாம் தூக்கிட்டாங்க, பழைய வெப்சைட்டு என் பேரில் anatomictherapy.ning.com வெப்சைட்டுங்க நம்ம என்னோட வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் இப்போ எவனோ ஒருத்தர் விளம்பரம் போட்டு வியாபாரம் பண்ணிருக்கான், யாராலும் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு முதல்ல 15-20 வெப்சைட்டுங்க மொத்தம், அதில் 5 வெப்சைட் கொடுக்கப்பட்டது, அந்த 5 வெப்சைட்டில் இப்போ 15 வெப்சைட் இருக்கு, ஆனால் anatomic.org தான் மெயின் வெப்சைட், மற்ற எந்த வெப்சைட் anatomic.therapy@.in போட்டீங்கன்னா அங்கேதான் வரும், இன்ஃபோ ஆசியா இந்தியா anatomic.therapy.com என்ன போட்டாலும் வரும், 25 வெப்சைட் வச்சிருந்தாங்க, அதில் 5 வெப்சைட்டை பிடுங்கி இன்டர்நெட் இமெயில் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் பிடுங்கி வர அத்தனை பேர்த்துக்கு மெயில் அனுப்பிச்சுட்டு விளம்பரம் பண்ணி இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஏன் தேதி மாற்றம்னா, அவங்க ஒரு நாளைக்கு 100 பேர்த்தை கெடுக்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 100-1000 பேர்த்தை திருத்துறோம், நம்ம ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஆரம்பத்தில் இருக்கலாமே தவிர இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேசி பேசி எல்லாரும் அவங்கவுங்க மெயில் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜ் லாக் ஆகிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிற கேளுங்க, உலகத்தில் நிறைய பேர் நல்லா இருக்காங்க இல்லைங்களா, நிறைய ஞானிகள் இருக்காங்க இல்லைங்களா, ஏன் யாரும் மேலே வரதில்லைன்னா, ஏதோ ஒரு அரசியல்வாதிகிட்ட மாஃபியாக்காரர்கிட்ட டேஸ் பெண்கள்கிட்ட மாமா பசங்கிட்ட போய் சரண்டரானா மட்டும்தான் அவங்க மேலே கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க அனுமதி இல்லாமல் ஒரு துருவு நல்லது. பல சாமியார்கள் 150 கண்ட்ரியில் ஆசிரம் வச்சுருக்காங்க, நான் அது ஒரே ஒரு காரணம், அவங்க வைக்கலைங்க, அவங்க பேரை சொல்லி எவ்வளோ தின்றுருக்கான், அவங்க ஒரு டம்மி பீஸ், ஆரம்பத்தில் கையெழுத்து போட்டு உள்ளே போயிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நல்லா தெரியுமா, எப்போ மாட்டேன், இன்னைக்கு செய்கிறது எனக்கு ஒத்து வரல, நீங்கள் பணத்தை ஏமாத்துறீங்க, என்னை விடுங்க, என்ன போகவும் முடியாது, போனால் அடுக்குவாங்க காலையில் யூடியூப்பில் போட்டு பின்னி எடுத்து டிவிலெலாம் காமிச்சு முடிச்சிடுவாங்க கதையை, பொய் கேஸ் போட்டு உள்ளதுக்கு மிதி. ஏன்னா சிலதெல்லாம் கேட்டால் கேவலமாக இருக்குங்க, நித்யானந்தர் படத்தை உலகமெல்லாம் போட்டு புஸ்தகமெல்லாம் சப்ளை பண்ணி உலக மக்கள்கிட்ட டொனேஷன் கோடிக்கணக்காக வாங்கி அந்த பணத்தை வச்சு அவரே தூக்கி போட்டு வச்சாங்க, அவர் போட்டதும் வச்சு சம்பாதிச்சாங்க. இப்படி என்ன நடக்குதுன்னா, யாராலும் நல்ல காரியம் செய்ய வராங்களோ அவங்கள வச்சு பல வியாபாரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்ல அனுபவங்க, அரசியல்னா என்ன, ஒரு வியாபாரம்னா என்ன, இப்பெல்லாம் இவருக்கு ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் பேசினாவே இவர் என்ன நோக்கம் கண்டுபிடிக்க முடியும், அப்போ தெரியல எனக்கு, முதல்ல இதெல்லாம் தெரியாது. இப்போ ஒருத்தர் பேசுகிற வார்த்தையை வச்சே இவர் நம்மளை யூஸ் பண்ணிக்க வராதா, பிஸ்னஸ் பண்ண வராதா, ஒரு பெண் வந்தால் எப்படி என்ன நோக்கத்தில் வராங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், முதல்ல தெரியல. இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக இது இன்னும் நல்லபடியாக போகும், இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்தா நல்ல காரியம் பண்ணுற யாரும் பயப்பட வேண்டியதில்லை. முதல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க, கெட்ட காரியம் பண்ணுற அவங்களுக்கே இவ்வளோ தில் இருந்தால் நல்ல காரியம் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக தில் அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் நல்ல காரியம் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, நல்ல காரியம் பண்ணுறது திமிரில் பண்ணுறாங்க, அதனால் அடிபட்டு போயிடுறாங்க. நல்ல காரியம் நீங்கள் பண்ணுறதுக்காக
ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துட்டு நல்ல காரியம் மட்டும் சொல்லி பாருங்க, ட்ரெயின் வந்து தலைமையில ஏறி போயிடும். ஆகுறது அது இயல்பு இருக்கும், அதை புரிச்சுக்கணும். ஆடு மாடு கோழி பண்ணி நாய் இதெல்லாம் இருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்கு இல்லையா. நான் ரொம்ப நல்ல வேணும் பாம்பு எடுத்து காலில் போட்டால் பாம்பு கடிச்சிடும். ஸோ பாம்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்ல நேரம் தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பல பேர் நான் நல்ல காரியம் பண்றேங்கிற எண்ணத்திலேயே திமுறா இருந்து அடிபட்டு போயிடுறாங்க. நான் நல்ல காரியம் பண்றேங்க திமுறலாம் இருக்க மாட்டேன், நல்ல காரியம் பண்றோம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் எங்க நஞ்சு கொடுக்கணுமோ நஞ்சு கொடுக்கணும், எங்க எது சமாளிக்கணுமோ எல்லாத்தையும் அதை நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும், அப்பதான் சமாளிக்க முடியும். ஆனா இப்ப ரொம்ப நல்லா கத்துக்கிட்டங்க, இன்டர்நேஷனல் என்ன, பாலிடிக்ஸ்ல என்ன, மாஃபியா கேங்ல என்ன, எப்படி மறந்துவாங்க, என்ன ஒரு ஆம்பளைய இதுக்கு மேல கேவலப்படுத்த முடியாது. அசிங்க அப்படி படுத்திட்டாங்க எல்லாத்தையும் முடிஞ்சுங்க, எவ்வளவு கெட்டவா இருக்கும் எல்லாத்த கெட்டவா திட்டியாச்சு, என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ஏன் வரைக்கும் வெளியே சொல்லலன்னா, நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எந்த விஷயம் புரியலையோ அதை பத்தி பேச மாட்டேன், எனக்கு புரியல ஏன் மாட்டுறாங்க இவங்களை பார்த்து நாம ஏன் பயப்படணும் இப்படி யோசிச்சு உட்காந்துருந்தேன். இப்ப எல்லாமே கத்துக்கிட்டேன், ஏன் தெரியுமா பேசுறேன்னா, அடுத்த ஸ்டேஜ் நான் வந்துட்டேன், இனிமேல் இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமில்லாத என்னையே ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான்னா, பணத்தாசை பிடிச்ச ஒருத்தனை எப்படி எனக்கு தெரியும் எப்படி பிளாக்மெயில் பண்ணணும். அவன் பணத்தை கொடுங்க போது பயப்படுறான், வேற எதுக்கு பயப்பட மாட்டேங்கிறான், பிசினஸ் அடிச்சா பயப்படுறான், என்ன எங்க அடிச்சா பயப்பட மாட்டேன். அப்போ ஒருத்தர் பணத்தாசை பிடிச்சி ஒருத்தர் பணம் சம்பாதிச்சம்மா சேர்த்து வைக்கிறான் இல்லைங்களா, அதை தூக்குன பயம் இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, எவன் மிரட்டுறானோ அவனை நான் மிரட்டிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவலில் எங்க இருந்தாலும் எந்த சாமியாரா இருந்தாலும் எந்த ஆசிரமா இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அது அவங்களுக்கு அந்த பணம் போறது கிடையாது. எனி டொனேஷன் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அவங்கள்ட்ட போறது கிடையாது, அது பெரிய பெரிய மாஃபியா கேங் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அனுமதி இல்லாம, ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதியோட அனுமதி இல்லாம உலகத்துல எந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இருந்தாலும் நாம என்ன தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம்னா, எனக்கு அரசியல்வாதிகளும் தேவையில்லை, மீடியாவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அவங்க இல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் நம்ம ஃபீல் கொடுக்க முடியும். எதுக்கு சொல்றேன்னா, இமெயில் ஐடி இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு பேப்பர் தருவோம், உங்க போன் நம்பரு இமெயில் ஐடி அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுங்க, வெப்சைட்டுக்கு போங்க, அங்க தமிழ் புக்கு ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், அதை உங்க இமெயிலில் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு யாரெல்லாம் உலகத்தில் தெரியுமோ எல்லாத்துக்கும் தமிழ் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜில் புக்ஸ் இருக்கோ டிவிடி இருக்கோ மெயில் மூலமாக அனுப்புங்க. நாம இன்னைக்கு ஆரம்பிச்சா எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷத்துல இன்டர்நேஷனல் எல்லாத்துக்கும் லிஸ்ட் கொடுத்துடலாம். ஃபேமஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, மீடியா வரணும் அவசியம் இல்லை, நமக்கு தேவை மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேரணும். யாருடைய அனுமதி இல்லாம நாமளே பண்ணலாங்க, ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். மீடியா இருக்கு, டெக்னாலஜி இருக்குது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மெயில் மூலமா மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்கன்னா புக்கு படிங்கன்னு சொன்னீங்கன்னா படிச்சிருவாங்களா, விஷயம் தெரிஞ்சு போயிருமா. வெப்சைட் அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க, இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா லாங்குவேஜ்லையும் புக் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் தேவைப்படுது, முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்க. மலாய் புக்கு 10 நாளில் வந்துடும், இது வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நிலைமைக்கு உடம்பு மனசு புத்தியை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன், அடுத்தது நான் இயற்கை விவசாயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதை கத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறமா நான் இயற்கை விவசாயம் எப்படி பண்றதுங்கிறத பேச போறேன். அதுக்கு அடுத்தது கல்வி, ஒரு நாடுனா ஒரு குழந்தைனா 5-10 வருஷம் படிச்சதுன்னா அது என்ன தெரியும் தெரியக்கூடாதுன்னு கல்வியில பாடத்திட்டங்கள்ல எப்படி சில மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இதன் நோக்கம் இப்ப இது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் இன்னும் கர்மயோகம் கிரியாயோகம் பக்தியோகம் ஞான யோகம் அதுக்காக எனக்கு வந்துருச்சுன்னு இல்லைங்க, அந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கணும், அது ஒரு திருப்தியெல்லாம் பண்ண முடியாது, ஞானமெல்லாம் உடனே மொத்தமாலாம் கிடைக்காது. அந்த ரூட்ல போறோம், இன்னைக்கு ஒரு நாளுக்கு 1.5 மணி நேரம் படம் நடிச்சிருக்கலாம், அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி பக்தி யோகம் கிரியாயோகம் ஞான யோகம் கர்மயோகத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால நாம இந்த விஷயம் கத்துக்கிட்டதுக்காக ஐயா சொன்ன மாதிரி சீக்கிரம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லிட்டு இனிமேல் நம்ம வரப்போற சமுதாயத்துக்கும் நமது குடும்பத்துக்கும் நல்ல காரியத்தை எஜுகேட் பண்ணுவாங்க. பணம் சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க, உங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் வாழ்றதை எப்படி, அமைதியா வாழ்றதை எப்படி, நிம்மதியா வாழ்றதை எப்படி கத்து கொடுத்துட்டு போய் பாருங்க, அவங்க வாழ்ந்துருவாங்க. அதை விட்டுட்டு என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சுக்கேன்னு சொல்லி சம்பாதிச்சு குழந்தைகளை வச்சு வச்சுட்டு எந்த குழந்தைகள் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த குழந்தை அத்தனையும் கெட்டு போகுதுங்க. என்ன சம்பாதிக்க தெரியல, உங்களுக்கு சம்பாதிக்க தெரியும், அந்த குழந்தை சம்பாதிக்க தெரியுமா, இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அது தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம், என் பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா, பையன் கேட்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க கத்து கொடுக்கல, மீனை பிடிச்சு கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், மீனை பிடிச்சி கொட்டி வைக்கக்கூடாது. அதனால இனிமேல் நாம நமது வாழ்க்கையில மற்றவங்களுக்கும்
யான் பெற்ற இன்பம் பெருக வைக்கணும்னு நான் இப்படி பேசணும். நீங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, சில பேர் கேட்க மாட்டாங்க, அப்படிதான் கேட்க மாட்டாங்க. உங்க குழந்தை சாப்பிடாம இருந்தா விட்டுட்டு போறீங்களா, இல்ல கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் கொடுத்துறீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம குழந்தையா யோசிக்கும் பொழுது யாரையும் விட மாட்டோம். யாரு கேட்காட்டியும் அவங்ககிட்ட அன்பா எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுங்கிறத நாம செய்யணும். பல பேர் சொல்றாங்க, நான் சொன்னேங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்படி விட்டுட்டு போகக்கூடாது. நீங்க சொல்லி ஒருத்தர் கேட்கலன்னா உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு அர்த்தம். அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் கொடுப்போம். மற்றும் சீனிவாசன் ஐயா அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட கசின்ங்க, கசின் பிரதர். இவர் வர்றதுக்கு முன்னால வரைக்கும் நான் தனி ஆளுங்க. நான் ஒர்க் தான் நோட்டீஸ் கொடுப்பேன், சேர் அடிக்க வைப்பேன், மீட்டிங் முடிச்சுட்டு டிவிடி சேல்ஸ் எல்லாமே டோட்டலாக ஆர்கனைசர் எல்லாமே நான் தான். முதல் முதல்ல இவர் தான் வந்தார். இவர் வந்தோடனே முதல் நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கேட்டு இவர் முதல்ல வந்தார். எவ்வளோ நோட்டீஸ் கொடுத்தாலும் எல்லா ஊர்லேயும் கொடுத்துட்டு வந்து தீர்ந்து போச்சுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு டெடிகேஷன் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் மண்டபம் பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சு இப்போ இன்டர்நேஷ்னலில் எல்லா ஸ்டாஃபையும் எல்லாத்தையும் வெப்சைட்லேருந்து எல்லாமே இவர் தான் சிங்கிளாக சரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஐயா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு.